திரு சேலமணி கண்ணன், எப்படி பாக்குறீங்க? அதிமுக தான் இந்த கூட்டணி பிளவுக்கு ரொம்ப நாளா முயற்சிக்குது, ஆனா அதற்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது, வெற்று முயற்சியாகவே முடிகிறது அப்படிங்கிற விமர்சனம் வருது. அப்படிதான் எடுத்துக்கணுமா? நாள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழரசுக்கும் எனக்கு முன்னாடி பேசின திமுக பேச்சாளர் சொல்றதை வச்சு பார்த்தா நல்லா 43 கிரேடு சங்கர் சிமெண்ட் போட்டு கட்டியிருக்கிறாங்க திமுக கூட்டணி, அதனால வலுவாத்தான் இருக்குது. நல்லா இந்த ISI கம்பிலாம் போட்டு கட்டிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10-15 கோடி தான் செலவு பண்ணி கூட்டணிலாம் சைடு சேவர்லாம் நல்லா பூசி வச்சிருக்கிறாங்க, அதனால கூட்டணிக்கு எந்த பங்கமும் வராதுன்னு தான் நினைக்கிறேங்க. என்ன விஷயம்னாங்க, தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனா பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியாது. ஒரு நண்பருக்கு ஒண்ணு நான் நினைவுறுத்துறேன், திமுக நண்பருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியும், அதாவது என்னன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்த கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்தது இல்ல அப்படிங்கிறது தமிழக சட்டமன்றத்தினுடைய வரலாறு. திரு மணிகண்டன், இதை நீங்க பல விவாதத்துல குறிப்பிடுறீங்க, அதையே ஒரு நெகட்டிவ் டோன்ல இருந்து பாக்குறீங்க. ஒருவேளை இந்த முறை அது தொடர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மரியாதைக்குரிய திருமால் வளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, திமுக கூட்டணி 2026 தொடரும் அப்படிங்கிறாரு. அதை நான் நிச்சயமா ஏத்துக்கல, மாற்று கருத்தே இல்ல. ஆனா அந்த கூட்டணியில திருமாவளவன் தொடருவாரா அப்படிங்கறது ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன். நீங்க அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருந்தீங்க, இந்தி கூட்டணியை சிதறடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிளவுக்கு முயற்சிப்பது யார் அப்படின்னா சாட்சாத் திருமாவளவன் தான் அதுக்கு முயற்சி பண்றாரு, வேற யாரும் வெளியில இருந்து முயற்சி பண்ணல. அதாவதுங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கமலஹாசன் நடித்த தசமதாரம் படம் வந்தது, அதுல பாத்தீங்கன்னா திருமாவளவனை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல வந்து கமலஹாசன் அருமையா பின்னி தொடர் எடுத்திருப்பார், நல்ல ஹிட்டான படம். தற்போது திருமாவளவன் என்ன பண்றாருன்னா, அரசியல்ல தசாவதார வேடம் போட்டு கமலஹாசனையே பின்ற அளவுக்கு பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கிறாரு. நான் என்ன அவதாரம் எடுக்கிறாருன்னு சொல்றேன், முழுசா கேட்டுட்டு சொல்லுங்க. அதாவது வேங்கை வயல் பரந்தூர், வேங்கை வயல் அவலம், பரந்தூர் அசிங்கம், விவசாயிகள் மீது குன்ற சட்டம், இதுக்கெல்லாம் வாய் மூடி மௌனியா ஒரு வேஷம், லாக் அப் டெத், தலித் மக்கள் மீதான தாக்குதல், கிருதராசன் மாதிரி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வேஷம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வீரனாய் ஒரு வேடம், மதுவெழுப்பு மாநாட்டுக்கு அதிமுக வரலாம் என ஒரு வீரவசன வேடம், அதே மது ஒழிப்பதற்கு திமுக அழைச்சு அந்தர் பல்ட்டி வேடம் ஒண்ணு, மதுவை ஒழிச்சு மத்திய அரசு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு உலக சூப்பர் டூப்பர் காமெடி போட்டு ஒரு வேடம், கள்ளச்சாராயத்துல 60 குடும்பம் தாலி அறுத்தது கண்டுக்கலாம அப்படியே சைட்ல ஒதுங்கி ஒரு வேடம், விஜய்க்கு ஆதரவு அந்த கட்சியோட சூப்பர் தலைவர் ஆதரவு அர்ஜுனை விட்டு ஒரு ட்விட்போட வச்சு ஒரு திடுக்கு வேடம், ஒரு தலித் முதல்வராக முடியாது அப்படின்னு பட்டினதான் கூட கேளுங்க. அதே விஜய்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு பிதா மகன் வேடம், விஜயோடு புத்தக வெளியீட்டு விழாவில கலந்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ் வேடம், டாட் கூட்டணி டவுட் கூட்டணி உடைக்க வெளியே இருந்து யாரோ முயற்சிக்கிறாங்க அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு ஆஸ்கார் வேடம், இத்தனை வேடம் போட்டுட்டு இருக்காரு திருமால் வேலை. இவர் கூட்டணி யார் உடைக்கிறா? நாள் ஒரு மேலி பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட், இவர் ஒரு டோன்ல பேசுவாரு, அந்த கட்சியோட இப்ப புதிய சூப்பர் டூப்பர் தலைவர் ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு டோன்ல பேசுவாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, திமுக கூட்டணி உடையும் அப்படின்னா அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எங்க பக்கம்தான் வரணும், வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜெயக்குமார்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க. நீங்க 10 கோடி 15 கோடின்னு சொல்லி இடதுசாரியும் விமர்சிக்கிறீங்க, திருமாவளவனுக்கு இப்படியான ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறீங்க, அப்ப இவங்கெல்லாம் வெளியேறி எங்க போவாங்க? அப்ப கூட்டணிக்கு வரணும்னு விருப்பப்படுறீங்க, இப்படியான விமர்சனத்தையும் வைக்கிறீங்கன்னா அப்ப என்ன உங்க நிலைப்பாடு, எது உங்க நிலைப்பாடு? சமீபத்து உதாரணம் வேணும்னா, ஒரு 10 ஆண்டு உதாரணம் வேணும், சமீபத்து உதாரணம் சொல்றேன். சரியா 1 ஆண்டுக்கு முன்பு NDA கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து மறுபடியும் பிரதமர் மோடி தலைமையில புதுப்பிச்சு கூட்டம் நடத்தினாங்க. அவர் இடது பக்கம் உட்கார்ந்து எடப்பாடி பழனிசாமி, பாஜக நிச்சயமா வருகின்ற தேர்தலில் 300-க்கு மேற்பட்ட 350 இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து பிளைட் புடிச்சு சென்னை வந்தவொடனே 10வது நாள் கூட்டணி முடிச்சுட்டு வெளியே வந்தார். அது சமீபத்து உதாரணம். மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் வந்து, அவர் மறைஞ்சு போனப்ப வாஜ்பாய் எனக்கு தள்ளாத வயதிலேயே அவரோட இடுகாட்டுக்கு வந்து அவருடைய இதுல கலந்துக்கிட்டு அந்த பக்கம் பிளைட் ஏத்தனே, வாஜ்பாய் வந்ததை என் வாழ்க்கையை மறக்க மாட்டேன்னு உருக கண்ணீர் கவிதையெல்லாம் வடிச்சு கருணாநிதி அடுத்த 10வது நாள்ல காங்கிரஸ் அந்த கூட்டணி விட்டுட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு பல்ட்டி அடிச்சார் பாத்தீங்களா.
அந்த மாதிரி விமர்சனம்னா வைகோ பண்ணாது, விமர்சனம் பண்ணாதுன்னா மக்கள் நல கூட்டணின்னு வச்சுக்கிட்டு வைகோ. நான் நான் உங்களை கேட்குறேங்க, நான் இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் சேம் சைடு கோல் போடுறீங்க, இவ்வளோ விமர்சனம் வச்சுட்டு இப்போ அவங்கள கூட்டணிக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்போ உங்கள் ஸ்டாண்ட் என்ன? உங்களை தான் நீங்கள் சொல்கிற உதாரணம் தாக்கும். நான் சொல்கிறேன், ஏற்கனவே வைகோ இவ்வளோ மோசமாக சிலது காது கொடுத்தே கேட்க முடியாது. அதுதாங்க சொல்றேன், வைகோ இவ்வளவு மோசமா காது கொடுத்து கேட்க முடியாத விமர்சனம் வச்சுட்டு கூட்டணிக்கு போனாரு, அதே மாதிரி அதிமுகவும் இப்படி எல்லாம் பேசிட்டு கூட்டணிக்கு போகுன்றீங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு லிஸ்ட் போட முடியும், தனிப்பட்ட இடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். சரி, நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் எங்க பக்கம் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவங்களே போட்டு இப்படி விமர்சனம் பண்ணீங்கன்னா எப்படி வருவாங்க? இப்ப என்ன நிலைப்பாடு, எப்படி அதிமுகவுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமையும்? திமுக வந்து அந்த திராவிட மாடல் கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அதிமுக விமர்சனம் தொடரும், கடுமையா தொடரும். நீங்க நாளைக்கு கூட்டணிக்கு வருவீங்க வர மாட்டீங்கன்னு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இல்லங்க. இப்ப நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்க இல்லங்க, இவ்வளவு வேடம் போடுகிறா திரு திருமாவளவன் அப்படின்னு, ஒருவேளை நாளைக்கு கூட்டணிக்கு வரணும்னா இப்ப இந்த விமர்சனம் எல்லாம் மக்கள் ஞாபகப்படுத்த மாட்டாங்களா? இதெல்லாம் சோசியல் மீடியால ஷேர் ஆகாதா? அதை பார்த்து அதிமுக என்ன நினைப்பாங்க? நாங்க வந்து வைகோ மாதிரி நாஞ்சில் சம்பத் மாதிரி தொடச்சிட்டு போயிடுவேன். ஒரு விமர்சகரா அதை நீங்க ரொம்ப எளிமையா கடந்துடுறீங்க. ஓகே, சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சேலம் மணிகண்டன், ரொம்ப உறுதிப்பாடு இந்த அரங்கில இருந்தும் களத்துல இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதிமுகவுக்கான அந்த கூட்டணி கனவுங்கிறது கனவாவே போகுங்கிற கருத்தும் வருது, எப்படி பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தைகளோட சட்டமன்ற உறுப்பினர் முன்னாடி பேசுறப்ப ஒண்ணு சொன்னார், அதனால கூர்ந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. ஒரு என்ன சொன்னவர்னு பாருங்க, அதாவது நீங்க கேட்டீங்க அந்த கேள்வியை, விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் வந்து அதிமுகவும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறத பத்தி யோசித்து முடிவு எடுக்கணும் அப்படின்னா, எந்த கூட்டணியில இருக்கிறீங்களோ அந்த கூட்டணிகிட்ட போய் நீங்க நிர்பந்தம் படுத்தலாமா ஒழிய, யார் எதிர்கட்சி கூட்டணியோ அந்த கூட்டணிகிட்ட போய் கருத்தியெல்லாம் பேசுவோம், கருத்தியெல்லாம் இல்ல இல்ல மணிகண்டன், கை கை இறக்குங்க, கை இறக்குங்க, கை இறக்குங்க, கை இறக்குங்க. சரி, விடுங்க, சரி, கருத்தியெல்லாம் பேசுங்க, சொல்லுங்க. அதிமுக வாய்ப்ப பேசுங்க. மணிகண்டன் பேசுங்க. அதாவதுங்க, இருக்கக்கூடிய இடத்துல இவரு சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனா, எந்த கூட்டணியில இருக்கிறீங்களோ அந்த கூட்டணி தலைவரை கேட்கணும், அதை விட்டுட்டு அதிமுக என்ன எதிர்பார்க்கிறேன், அவங்க தரப்பு விமர்சிக்கிறத விட உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அதிமுகவுக்கான கூட்டணி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அதிமுகவுக்கான கூட்டணி வியூகம் தேர்தல் கள வியூகத்துக்கு உங்க பதில் எதிர்பார்க்கிறேன், சொல்லுங்க. விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு மசால் வடைய வந்து போட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப அவர் என்ன எதிர்பார்க்கறாருன்னா, அடுத்தது அதிமுக சொல்லி அதன் மூலமா திமுக ஒரு நிர்பந்தப்படுத்துறாரு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவீங்களா தரமாட்டீங்களா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. ரெண்டாவது, மது ஒழிப்புங்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாட்டுக்கு அதிமுக அழைப்பு விடாம, யாரு ஆட்சியில வந்து டாஸ்மாக் நடந்துட்டு இருக்குதோ அந்த ஆட்சியில உள்ள திமுக காரங்களையே கூப்பிட்டு நடத்தினாரு.
அந்த அளவுக்கு கூட்டணி பாதிக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல நிலைப்பாடு எடுக்கிறத நான் பாராட்டுறேன். ஆனால் இன்னைக்கு அதே கூட்டணியில இருந்துகிட்டு சாதாரண ஒரு புத்திரி வெளியீட்டு விழாவுக்கு விஜயோட போய் கலந்துக்கிறேன்னா நான் அவர் சந்தேகப்படவே இல்லைங்க. அவர் சந்தேகத்துக்கு அவர் இன்னும் உறுதிப்படுத்தவும் இல்லைங்க. சரியான தகவலை பேசணும் மணிகண்டன். நான் கலந்து பேசி முடிவு தான் சொன்னாரு, நான் போறேன்னு உறுதிப்படுத்தல. ஏன் அதுக்குள்ள சொல்றீங்க? அப்படியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நிலை பேசிருப்பார். திருமாவளவன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோமே. அவர் வந்து அப்படியே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுவாரு. சோ அவர் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர். நீங்க கேட்ட ஒரு விஷயத்துக்கு அவருக்கு முன்னாடி மரியாதைக்குரிய காங்கிரஸ் நண்பர் சொன்னேன், ஒரு காங்கிரஸ்காரன், நானும் ஒரு தேசிய குடும்பத்துல இருந்து வந்தவன். இப்ப நடக்கிறது காமராஜர் கட்சியினர், காமராஜர் 100 தடவை தூக்கு போட்டு செத்துருப்பாருங்க. ஒரு வழக்கறிஞரா இருக்கிறீங்க, பல முறை விவாதத்துல பங்கெடுக்கிறீங்க, இது என்ன வார்த்தை? இதெல்லாம் அனுமதிக்க முடியாது மணிகண்டன். நீங்க வந்து நீங்க காங்கிரஸ் அரசியல் குறித்து விமர்சனம் வைங்க, இது என்ன வார்த்தை? இது என்ன வார்த்தை? காமராஜர் அச்சங்கள் கொள்கைன்னு திருமாவளவன் இவர் பேசுறதா இருக்கட்டும், செல்வ பெருந்தகி பேசுறதா இருக்கட்டும் தான் சொன்னேன் மணிகண்டன். லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. எனக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். நீங்க உங்க அதிமுகவுக்கு என்ன கள வீகம் இருக்கு? ஒரு இபிஎஸ் ஆதரவாளரா அதை மட்டும் சொல்லுங்க. கலவியுகம் அதிமுக எது இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா, ஏற்கனவே தேமுதிக அந்த கூட்டணி இருக்குது. பாமக வந்து மத்திய தேர்தல் அரவிந்தன் துரைசாமி சொல்ற மாதிரி ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறுங்கிறதையே மறந்து போயிடுற நம்ம திமுக நண்பர். இப்ப நடக்கிறது வந்து ஆரஞ்சுக்கான தேர்தல், ஆப்பிள் முடிஞ்சு போச்சு. பாஜக தமிழ்நாட்டுல ஒரு பொறுப்பு இல்ல, ஒரு பொருட்டு இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பாமக நிச்சயமா வருவாங்க. வேந்தர் இந்த கட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜி கே வாசன் வருவாரு, பச்சைமுத்து அவர்கள் வருவார், மன்னிக்கணும், இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக அரிய பெரிய வாய்ப்பு. 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் மிகப்பெரிய வெற்றி எடப்பாடி பழனிசாமி தரப்போகிறதுங்க. நன்றி.